ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி பண்ணால் யாருக்கு தான் பிடிக்காது? வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இன்றைக்கி தேவையான அளவு தேங்காய், புளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உடச்சு கடலை, கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு, கொஞ்சமாக புளி போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் அதோடய டேஸ்ட்டுக்கு முக்கிய காரணம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அரை பெரு வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 7 பேருக்கு நான் செய்கிறேன், அதனால் நான் அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 50 கிராம் உடச்சு கடலை தான் போட போகிறேன். அதிகமாக உடச்சு கடலை போட்டால் கொழகொழன்னு நம்மளுக்கு கிடைக்கும், ஸோ அது நல்லா இருக்காது. நல்லா அரைச்சிட்டு வந்த பிறகு சின்ன தாளிப்பு ஒன்று கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து நம்மளுடைய சட்னியில் வந்து நீங்கள் கொட்டிடுங்க. இந்த டேஸ்டியான சட்னி வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.